அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து இது அதிகமாக மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக நம்ம ஏரியாவில் நம்ம ஒரு பிரியாணி பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன தான் பிரியாணி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரா ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, அதாவது பார்த்திங்கன்னா பலாக்காய், கறிக்காய் அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஃபங்க்ஷன்லலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ரா ஜாக் ஃப்ரூட் ஸ்மால் சைஸாக இருந்தாலும் போதும். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, புதினா, கருவேப்பிலை, கொத்துமல்லி தலை, கொரியண்டர் லீவ்ஸ், பிரியாணி இலை, பே லீவ்ஸ், ஸ்டார் அனைஸ், அன்னாசி பூ, சின்னமான் ஸ்டிக், கல்பாசி, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஏலக்காய், கொத்தமல்லி தூள், பிரியாணி பொடி, மஞ்சள் தூள், மிளகாய், பெரிய வெங்காயம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பவுல் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். தக்காளி 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள், தயிர் 1 கப், ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், முந்திரி, பாதாம், எண்ணெய் 1/4 லிட்டர். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கணும். அதேமாதிரி நைஃப்லேயும் அதேமாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பச கம் மாதிரி பிடிக்கும். நம்மளால் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நைஃப்பில் ஏன் எண்ணெய் தடவுறோம் அப்படின்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். அது நம்ம அந்த பசை மாதிரி ஒட்டிடும். அது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதில் வந்து ஆயில் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கறிக்காய் பிரியாணி இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் வந்து ஜாக் ஃப்ரூட் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இவ்வளோ பெரிய காய் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஆஃப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆஃப் வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து 2 to 3 டேஸில் வந்து வளர்த்துறோம். நம்ம தான் இது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆஃப் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து அந்த சீட் இருக்கும் இல்லையா, கொட்டை, அந்த பலாக்காயில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் மறுபடியும் தடவிக்குங்க. இப்போ இந்த சைட்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு நார்மல் ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி பண்ணுறோம் இல்லையா, அந்தளவுக்கு சைஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு அது ஒரு மீடியம் சைஸில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சைட்லலாம் கட் பண்ணியாச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து தண்டு மாதிரி இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில், அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பேலன்ஸ் பீசஸ் மட்டும்தான் வந்து நாம் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். சீட்டில் இருக்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்றோம். இப்போ இது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த சைடில் வந்து ஒயிட்டாக சிறுசை வந்து சுற்றி ஒயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த மாதிரி வந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவுட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கணும். வாஷ் பண்ணாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது இதை வந்து நேரில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும். வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த பலாக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக வந்து வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்து இதில் மாதிரி போட்டு அந்த கிளாத்தில் வந்து நம்ம அப்படியே வந்து ஈரப்பதம் போகிற மாதிரி நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த கிளாத் வேணால் அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இந்த ஈரப்பதம் போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போது ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த கறிக்காயை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பாதி ஒரு 100லேருந்து 120 ml கூட எடுத்துக்கலாம், போதும். இல்லை 150 ml கூட எடுத்துக்கங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆன உடனே இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்ச இந்த கறிக்காய், அதாவது பலாக்காய் வந்து நம்ம இதில் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதில் வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா பண்ண முடியாது, இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 70% ஃப்ரை ஆகிற மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இந்தளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரொம்ப மெல்ற மாதிரி இந்த வேகாத மாதிரி அந்த ஃபீலே இருக்காது. அதனால் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துச்சு. பாருங்கள், நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் பாதி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, தனியாக வச்சுருவோம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற ஆயிலில் நமக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா, அதாவது கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, கல்பாசி இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கறிக்காய் பிரியாணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இப்போலாம் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் ஜாக் ஃப்ரூட் இவ்வளோ பெரிய சைஸில் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இன்னும் ஸ்மால் சைஸ், ரொம்ப பச்சையாக கம்மி சைஸில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் வந்து நம்ம எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே அது மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கம்பல்சரி இந்த ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும். அதேமாதிரி அந்த ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் அன்னாசி பூ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பச்சை மிளகா வந்து நம்ம ஸ்பைசிக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க, ஃபுல்லாக சாப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணுங்கிற கட்டாயம் வந்து இதில் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1/2 kg இந்த பிரியாணிக்காக வாங்கியிருக்கோம். பட் பாஸ்மதி ரைஸில் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிருக்கு, ரொம்ப ஸ்டிக், அது குச்சி மாதிரி இருக்க முடியாது ரைஸ், அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனியன் வந்து 2 bowl வந்து சாப் பண்ணி இது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது 2ல் 1 வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கார்னிஷ்காக நம்ம இந்த ஆனியன் வந்து லைட்டாக ஆயில் ஃப்ரை பண்ணி நம்ம அதில் வந்து கார்னிஷ்காக ஆட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் வேணுன்னா நீங்கள் தயிர் பச்சடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து 2 பவுலு, ஒன்று வந்து இப்போ ஆட் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ஆயில் ஃப்ரைக்காக நாம் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆனியன் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து சாத்தே பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த கருவேப்பிலை, புதினா, கொரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எப்போயுமே வாஷ் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு தான். அதே மாதிரி நம்ம ஒரு குக் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ஹேண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நாம் ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோடனே நம்ம இந்த பச்சை வாசனை, அதாவது வந்து இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சா, இப்போ அடுத்ததாக வந்து புதினா இலை. புதினா வந்து ஒரு பஞ்சு நல்லா ஒரு 5 ரூபீஸ் அளவுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதினா இலையும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தக்காளி. இது வந்து தக்காளி வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கோம். ஓரளவுக்கு நீங்கள் சாப் பண்ணி வச்சு தக்காளியை அதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியும் ஓரளவுக்கு வந்து குக் ஆகிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பிரியாணிக்கான மசாலா கிரேவி, இந்த கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் சில பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், அடுத்ததான் வந்து மிளகாய் தூள், ஏற்கனவே வந்து கிரீன் நீங்கள் சில்லி பவுடர் வந்து கம்மியாக பண்ண போகிறோம். அது வந்து இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கரம் மசாலாவுக்கு பதில் பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கங்க, இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் பிரியாணி பிடிக்கும் போது கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ண கிடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சால்ட்டு, தயிரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் உப்பு, தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்க, அதிகமாக உப்பு ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு தயிர் இதில் ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப புளிச்சு போன தயிரெலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 1 கப்பு தயிர் இதில் ஆட் பண்ணி இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லுவாங்க பிரியாணியில், பட் இந்த கறிக்காய் பிரியாணியில் வந்து தயிர் ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து இதில் தயிர் ஆட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நாம் ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கறிக்காய், அது பலாக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 1/2 kg ரைஸ்க்கு 1 kg அளவுள்ள இந்த கறிக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம எப்படி பிரியாணிக்கு வந்து மட்டன் சிக்கன் யூஸ் பண்ணும்போது 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ அளவில் இது மட்டன் சிக்கன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நம்ம சாப்பிட்ற ரைஸாக இருக்கும். அதே அளவு அதே மாதிரி தான் இது வந்து எப்படின்னா நம்ம 1 kg அளவுள்ள இந்த பழத்தை எடுத்துட்டோம். இந்த பழத்தை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணதுனால வந்து அதில் வெயிட் வந்து கம்மியாக சிப்பில் கம்மியாகும். ஸோ சரியாக போயிடும். ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம இதில் 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும். இதில் வந்து ஏற்கனவே வந்து க்ரீன் சில்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் இந்த சீசனிங் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணி கொதி வர வரைக்கும் நாம் இதில் அலோவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து சீசனிங் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போது கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். வேணுன்னா நீங்கள் ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 70% வந்து இதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த கறிக்காய் பிரியாணிக்கான மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சு எடுத்துகிட்டு தம் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த பிரியாணி வந்து தம் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு குக்கரில் நம்ம பாஸ்மதி ரைஸ் 1/2 kg எடுத்து ஒரு 10 minutes நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணி ஊற வச்சு இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 டம்ளர் அரிசி வந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுற டம்ளருக்கு 2 டம்ளர் ரைஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு 3 1/4 டம்ளர் அளவுள்ள தண்ணி ஆட் பண்ணிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ரைஸ் ஆட் பண்ணுறோம், குக் பண்ணுறோம் அப்படின்னா டபுளாக 4 டம்ளர் இல்லை ஒரு 4 1/4 டம்ளர் தான் தண்ணி யூஸ் பண்ணோம். பட் இதில் வந்து 3 1/4 டம்ளர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே சமயம் ஒரு விசில் தான் நம்ம இதில் விட போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 80 to 85% மட்டும் இதில் குக் ஆகிற மாதிரி குக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தம் பண்ண போகிறோம். ஸோ அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம அந்த குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சு ஸோ 3 1/4 டம்ளர் அளவுள்ள தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய டம்ளர் வந்து 2 டம்ளர் ரைஸ் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டம்ளருக்கு அளவுக்கு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் வந்து நம்ம க்ரீன் சில்லி, ஸ்டார் அனைஸ், கறி லீவ்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கொத்தமல்லி தலை. இந்த இதெல்லாம் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா புதினா தலை இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லைட்டாக சால்ட்டும் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த குக் பண்ணுற ரைஸ்லேயே வந்து இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பிரியாணி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு ரொம்பவும் பிடிக்கும். நம்ம வெறும் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. இதில் லைட்டாக சால்ட்டு நீங்கள் வந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நீங்கள் அந்த பீசஸ்லாம் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இப்போ எப்படி குஸ்கா சாப்பிட்றாங்களே அந்த மாதிரி வந்து இதில் வந்து நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு வந்து இது வந்து வெறு ரைஸாக வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சு இப்போது இதில் வந்து ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஃபுட் கலர், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நிறைய கலர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேணும், ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆச்சு இல்லையா, நம்ம அதே வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து லைட்டாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டம்ளர் ரைஸுக்கு 3 1/4 டம்ளர் அளவுள்ள தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு விசில் தான் விட போகிறேன். நீங்கள் வேணால் நார்மல் பாத்திரத்தில் கூட நீங்கள் இதில் குக் பண்ணிக்கலாம். ஒரு 75 to 80% வர மாதிரி நீங்கள் குக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தம் பண்ணிடலாம். ஸோ இப்போது மிக்ஸ் பண்ணிட்டு வச்சு இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நாம் இதை ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கொஞ்சம் ஒரு அந்த விசில் அடங்கணும். விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இது இப்போ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப கொலகொலன்னு ஆகாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லை பிரியாணி நம்ம பிரியாணியே செய்ய முடியாது, சாம்பார் சாதமாக போயிடும். ஸோ இப்போ பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த கலர் காமிக்குது. உங்களுக்கு வேணும், ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அதில் வந்து நம்ம அந்த coriander leaves, mint leaves, curry leaves இதெல்லாம் வந்து நம்ம லைட்டா ஆட் பண்ணதனால நமக்கு அந்த फ्लेवर्स வந்து கொடுக்குது நல்ல ஸ்மெல் வருது இப்போ அதுல ஏற்கனவே வந்து ஸ்டார் அனைஸ் பே லீவ்ஸ் எல்லாமே இருக்கு சோ இப்போ இந்த ரைஸையும் அந்த மசாலா கிரேவியும் வந்து கறிக்காய் மசாலா கிரேவி வந்து இப்ப தம் பண்ண போறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி வந்து கிரேவி ஆட் பண்ணிட்டு நாம இது மேல வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரைஸ் வந்து 1/2 kg தான் எடுத்துக்கோம் சோ அதனால வந்து நான் ரைஸ் வந்து இதல ஃபுல்லாவே ஆட் பண்ணிறேன் நீங்க வந்து லேயர் லேயரா கூட பண்ணிக்கலாம் பட் நான் அந்த மாதிரி பண்ணல ரைஸ் கம்மியா இருக்கறதனால நான் வந்து இது ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கிரேவி ஆட் பண்ணிட்டு மசாலா கிரேவி ஆட் பண்ணிட்டோம் இப்போ அது மேல வந்து இந்த ரைஸ் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது மேல வந்து மறுபடியும் வந்து அந்த மசாலா கிரேவி வந்து இதல ஆட் பண்ணிரலாம் பாருங்க ரைஸ் சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணுங்க பிரியாணிக்கு வந்து ரொம்பவும் டேஸ்டாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும் இதல அந்த கிரேவில நாம ஆட் பண்ணிட்டு டாப்ல வந்து நம்ம இந்த mint leaves, coriander leaves இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ இதல ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து தம் பண்ண போறோம் ஒரு சின்ன ஒரு banana leaf அதாவது அந்த வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி வெச்சிட்டு இது மேல வந்து தட்டு வெச்சிட்டு நாம வந்து அடுப்பு கறி இருக்கு இல்லையா charcoal இது வந்து நாம யூஸ் பண்ணி தம் பண்ண போறோம் சோ வந்து டோட்டலா வந்து 15 ல இருந்து 20 நிமிஷம் மாதிரி வந்து நம்ம தம் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே வந்து இதுல வந்து கிரேவிலியே வந்து வாட்டர் இருக்குறதனால வந்து நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா தனியா வந்து வாட்டர் ஆட் பண்ணனும்ங்கற கட்டாயம் கிடையாது சோ அதனால வந்து நம்ம நார்மலா வந்து 15 to 20 minutes இதல இந்த மாதிரி வந்து தம் பண்ணி நாம எடுத்துக்குவோம் இப்ப நமக்கு ரொம்பவும் கலர்ஃபுல்லான ரொம்பவும் சுவையான ரொம்பவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நம்ம அந்த கறிக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆக போகுது ரொம்ப சுவையா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இந்த மாதிரி வந்து லைட்டா வந்து விசிறி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து அந்த ஃபயர் அந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா தம்மாவும் சோ இப்போ வந்து ஒரு கடாயில நாம घी எடுத்துக்கலாம் சோ घी எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்டட் பாதாம் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீனா ஆனியன் நான் தனியா ஏற்கனவே ஒரு bowl வச்சிருக்கேன் இல்லையா சோ அதையும் அந்த ஆனியனும் வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துக்கலாம் இப்போ கேஸ்டட் பாதாம் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் இல்லனா நமக்கு தேவையில்லை ஆனியனே போதுமானது பட் நான் வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ வந்து லைட்டா ஃப்ரை ஆயிரணும் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆனது நம்ம எடுத்துறலாம் இப்போ அந்த கேஷ்நட் பாதாம் எடுத்துட்டு செப்பரேட்டா எடுத்துட்டு நம்ம அதுக்கு அப்புறம் வந்து இதல இதே கடாயில நம்ம இதல இன்னும் கொஞ்சம் வந்து घी ஆட் பண்ணி நாம இதல ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ அடுத்து வந்து ஆனியன் ஆட் பண்ண போறோம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணியாச்சு இந்த ஆனியன் வந்து நாம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இதையும் நல்லா வந்து mix பண்ணி விடுங்க நல்லா சாத்தி பண்ணி விடுறோம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வந்து இதே மாதிரி நாம சாத்தி பண்ணி விடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் தெரியுது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சோ அது வரைக்கும் இதே மாதிரி வந்து mix பண்ணி விடுங்க இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிச்சு இப்போ நாம இத எடுத்துறலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துறலாம் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த பிரியாணி வந்து இப்ப தம் ஆயிருக்கும் இப்போ வந்து ஒரு 17 minutes 17 நிமிஷம் ஆயிருச்சு இன்னும் ஒரு 2-3 minutes விட்டு நம்ம 20 நிமிஷத்துல நம்ம அத வந்து ஓபன் பண்ண போறோம் இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ 20 minutes ஆயிருச்சு இப்போ நாம இந்த தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இப்போ பாருங்க தம்மா இருக்கு சோ இப்போ இந்த லீஃப் எடுத்துட்டு நாம இந்த ரைஸ் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் and கேஷ்நட் பாதாம் வந்து இதல ஆட் பண்ணிரலாம் சோ இதல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்நட் பாதாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பிரியாணி எடுத்துடலாம். இப்போது கலர்ஃபுல்லான கறிக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தம்மாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து அக்காம்பனிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம தயிர் பச்சடி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க. பட் இதில் வந்து நம்ம என்ன இதுக்கு சைடிஷை வந்து சிக்கன் 65 ஆர் எனி ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி கூட நம்ம அதில் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கிரேவி கூட ரெடி பண்ணி நீங்கள் அக்காம்பனிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இதில் நாங்கள் தயிர் பச்சடி எடுத்துருக்கிறோம். பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்பவும் கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கறிக்காய் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, நமக்கு அது டேஸ்ட்டு கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.